உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளை என் யூடியூப் காணொளிக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு ஜேகேஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நாம முருங்கை இலை டீயை வந்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கை இலை டீ செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தேவையான அளவு கருப்பட்டி, முருங்கை இலை பொடி 2 டீஸ்பூன், நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன், ஏலக்காய் 2 எண்ணம். இதில் ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணியை வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணியில் வந்து நான் முதல்ல தேவையான அளவு கருப்பட்டியை வந்து சேர்க்கேன். அப்புறமா அதில் வந்து 2 டீஸ்பூன் முருங்கை இலை பொடியையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை சேர்க்கணும். கடைசியாக நம்ம வந்து ஏலக்காய் பொடியை தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு வந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், இந்த டீ வந்து நல்லா கொதிக்குது, நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த டீயை வந்து கொதிக்க விடணும். அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கிடலாம். முருங்கை இலை நீரழிவு நோய்க்கு ஏற்றது. குடல் புண்களை குணமாக்கும். பொட்டாசியம், வைட்டமின் ஏ, புரதமும் நிறைந்தது. இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களை அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். எல்லா சத்துக்களும் இருக்கிறதால முருங்கைக்கீரையை ராஜக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மேலான ஆதரவை எதிர்பார்க்கும் ஜேகேஎஸ் ஹெல்த்தி கிச்சன். தேங்க்யூ.